السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கண்ணியத்துக்குரிய அவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆமன الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله. ஈமான் கொண்டவர்களுடைய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, அவர்கள் நபிமார்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறார். நபிமார்களை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் இதுவரை எம்முடைய வாழ்க்கையில் அந்த நபிமார்கள் எத்துணை பேர், அவர்கள் எத்துணை பேர் நபியாக அனுப்பப்பட்டார்கள், எத்துணை பேர் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்கள் எந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய தன்மைகளாக குர்ஆனிலே அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அனுப்பப்பட்ட, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட நபியாக அல்லாஹ் யாரை கூறுகிறான் என்ற விவரங்களை எல்லாம் அறிந்தவர்களாகத்தான் இங்கே நாம் உட்கார்ந்திருக்கிறோமா? எம்மில் எத்துணை பேருக்கு நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற நபிமார்களுடைய பெயர்கள் தெரியும், அவர்கள் எந்த எந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற வரலாறு எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய இல்மில் தெளிவை தருவானாக. இல்மை கற்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாழ்வில் ஆர்வத்தை ஏற்படுத்துவானாக. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், மனிதர்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மலக்குகளை படைத்தான். இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களை இந்த பூமியில் வாழ வைத்தான். இதுவெல்லாம் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த படைப்புகள் இவைகள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய இனத்தை, எந்த இனத்தை, மனித இனத்தை இந்த பூமியில் அல்லாஹ் படைக்க நாடி அல்லாஹ் மலக்குகளை அழைத்து கூறினான், வானவர்களை அழைத்தான் அல்லாஹ். சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில் நான் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன். ஹலீஃபா என்றால் ஒருவருடைய பதவியை நீக்கிவிட்டு ஒருவர் வருவது, ஜின்களை நீக்கிவிட்டு மனிதர்களை கொண்டு வருவது, அல்லது தொடர்ச்சியாக மாறி மாறி வரக்கூடிய சந்ததிகளை ஏற்படுத்த போகிறேன். எனக்கு என்னுடைய தந்தை ஹலீஃபா, அவருக்கு அவருடைய தந்தை ஹலீஃபா, இப்படியே மாறி மாறி வரக்கூடிய சந்ததிகளை இந்த பூமியில் நான் உருவாக்கப் போகிறேன். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அப்போது அந்த மலக்குகள் சொன்னார்கள், காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தமா, இந்த பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற, இரத்தங்களை ஓட்டப் போகின்ற படைப்பையா யா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய், நாங்கள் மலக்குகளாகிய நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி வைத்தார்கள் மலக்குகள், வானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், வானவர்களே இதை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் உங்களுடைய ரப்பாகிய நான் அறிந்திருக்கிறேன், இதை குறித்து உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழைத்து இப்படி ஓர் படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். ஆம், அல்லாஹ் அந்த படைப்பை படைத்தான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஆதமை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான், செய்ய மறுத்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்லீஸ் இடத்திலே கேட்டான், ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதால் படைத்தான், தன்னுடைய கரத்தால் படைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே,
ஆதமை அல்லாஹ் படைத்த முறை என்ன? அல்லாஹ் மனித இனத்தை படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஆதம் அவர்களை அல்லாஹ் பல வடிவங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல முறைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். சூரத்துல் அம்பியா 30வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைன் ஹை. இந்த பூமியிலே உயிரோடு இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நீரிலிருந்து தான் படைத்தான், அல்லாஹ் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான். சூரத்துல் ஃபுர்கான் 54வது வசனம், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. அதிலும் குறிப்பாக மனிதர்களை அல்லாஹ் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான், நீரிலிருந்து தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். இரண்டாவது சூரத்துல் ரூமுடைய 20வது வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் துராப். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களை மனிதர்களை அல்லாஹ் துராப் காய்ந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது சூரத்து ஸாஃபா 11வது வசனம், இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாசிப். அல்லாஹ் களிமண் லாசிப் கையை உள்ளே முக்கினால் நிலையாக நிற்கும் அப்படி உறுதியான களிமண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் கூறுகிறான், وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونَ. الله رب العالمين மனிதர்களை சல்சால், சல்சால் என்றால் களிமண், அதை தட்டினால் ஓசை வரும் அப்படிப்பட்ட சல்சால் என்றாலே ஓசைதான். அந்த களிமண்ணை தட்டினால் இப்படி ஓசை வரும். இப்படிப்பட்ட சல்சால் மின் ஹமஇம் மஸ்னூன், மின் ஹம நெருப்பால் சுட்டரிக்கப்பட்ட அந்த மண் கருப்பு நிறமாக மாறுமே, மின் ஹம அல் மஸ்னூன் மாற்றப்படும். இப்படி மாற்றப்படக்கூடிய கருப்பு நிறத்தாலான, மாற்றப்பட்டு கருப்பு நிறத்தாலாகி சப்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துர் ரஹ்மான் 14வது வசனம், ஹலகல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். சல்சால் ஓசை வரக்கூடிய குழப்பப்பட்ட களிமண், சல்சால் கல் ஃபஹார் என்றால் ஒரு அந்த பானையை செய்யக்கூடியவன் பேர் என்ன சொல்லுவாங்க, குயவன். அந்த குயவன் செய்யக்கூடிய உறுதியான சுட்ட பாத்திரத்தை போன்று ஆகக்கூடிய அந்த களிமண், அப்படி ஆகிய களிமண் அது தட்டினால் ஓசை வரும். அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். இதுவெல்லாம் சொல்கிறான் அல்லாஹ், தண்ணிலிருந்து படைத்தான், களிமண்ணிலிருந்து படைத்தான், சத்தம் வரக்கூடிய கருப்பு நிறமாக மாறிய களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான், சுட்ட பாத்திரத்தை போன்று மாறக்கூடிய சத்தம் வரக்கூடிய களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இப்போ ஒவ்வொன்றும் முரண்படுகின்ற வசனங்களா என்றால் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசை, ஒவ்வொரு வரிசையாக மாற்றி 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 இறுதியாக சுட்ட பாத்திரத்தை போன்று நிலையாக ஆகிய உருவத்தை தட்டினால் ஓசை வரும். அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்துதான் மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹலக ஆதம் மின் கப்தத்தின் கபதஹா மின் ஜமீஇல் அர்த். பூமியுடைய எல்லா இடங்களிலும், கப்தா ஒரு பிடி எடுக்கப்பட்ட, பூமியுடைய எல்லா இடங்களிலும் எடுக்கப்பட்ட மண்ணிலிருந்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். அதன் காரணமாகத்தான் அந்த பூமியுடைய அந்த தரத்திற்கு ஏற்ப அல்லாஹ் மரவல்லபியம், ஒருவர் சிவப்பாக இருப்பார், ஒருவர் வெள்ளையாக இருப்பார், அபியம் அஸ்வத், ஒருவர் கருப்பாக இருப்பார், இரண்டுக்கும் மத்தியில் நிறமுடையவராக இருப்பார், ஒருவர் உறுதி உள்ளவராக இருப்பார், ஒருவர் உறுதியற்றவராக இருப்பார், ஒருவர் தூய்மையானவராக இருப்பார், ஒருவர் தூய்மையற்றவராக இருப்பார். அதுவெல்லாம் அந்த மண்களினுடைய அமைப்பின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த படைப்புகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஆதமை மண்ணிலிருந்து படைத்தான், ஸும்ம ஜஅலஹு தீனா, அதற்கு பிறகு அதை களிமண்ணாக அல்லாஹ் ஆக்கினான், அதற்கு பிறகு அதை விட்டு வைத்தான், காய்ந்து இரு கருப்பு நிறமாக மாறக்கூடிய ஓசை வரக்கூடிய களிமண்ணாக அது மாறும் வரை. அதற்கு பிறகு அதை கொண்டு அல்லாஹ் வடிவத்தை அமைத்தான் ஆதமிற்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்தான், அது உறுதியாக
சுட்ட பாத்திரத்தை போன்று நிலையாக அந்த உருவம் மாறியதற்கு பிறகு அதுவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்தான். இப்லீஸ் அந்த உருவம் செய்யப்பட்டதற்கு பிறகு அதை கடந்து வந்து சொல்லுவான், நீ ஒரு மகத்தான காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே படைத்தான் என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்களுடைய கூற்றின் அடிப்படையில் அல்லாஹ் ஆதமை பூமியில் படைத்தான், அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்த்தினான், அதற்கு பிறகு மீண்டும் அவரை பூமிக்கு கொண்டு வந்தான். சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனம் அதற்கு ஆதாரமாக காட்டப்படுகிறது. வஇத் கால ரப்புக்கல் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அந்த மலக்குகளிடத்திலே அல்லாஹ் என்ன கூறினான், இந்த பூமியில் ஒரு கலீஃபாவை நான் ஆக்கப் போகிறேன் என்று. இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து, வானத்தில் படைத்தான், அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு சென்றான், அதற்கு பிறகு பூமியில் ஆதம் அனுப்பப்பட்டார். உஸ்குன் அந்த வசவுஜுக்கல் ஜன்னா, ஆதமிற்கு மலக்குகள் சுஜூது செய்ததற்கு பிறகு ஆதமே நீயும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள் என்று கூறிய வசனத்தை அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து, ஆதமை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்தான், ஆதமை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்தான், அதற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு அவர் இறக்கப்பட்டார். அதற்கு என்ன ஆதாரம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லம்மா சவ்வர அல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னா, ஆதமிற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே உருவத்தை வடிவமைத்த பொழுது என்று தெளிவாகவே ஹதீஸ் வரும் காரணத்தால் சொர்க்கத்தில் தான் ஆதம் படைக்கப்பட்டார் என்று அறிஞர்களுடைய கருத்து வருகிறது. அல்லாஹ் ஆதமை சொர்க்கத்திலே உருவத்தை அமைத்து அவன் நாடிய வரை அல்லாஹ் விட்டு வைத்தான் உயிர் கொடுக்காமல். அப்போது ஷைத்தான் இப்லீஸ் அதை சுற்றி சுற்றி வருவான், என்ன படைப்பு இது, என்ன ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி படுத்திருக்கிறதே இது என்ன என்று இப்லீஸ் சுற்றி சுற்றி அதை பார்த்து வருவான். அதை பார்த்து அதனுடைய வயிற்றின் அமைப்பை பார்த்தவுடன் சொல்லுவான், இது தன்னையே கட்டுப்படுத்த முடியாத படைப்பை தன்னையே கட்டுப்படுத்த முடியாத படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்லீஸ் சொல்லுவான். இப்லீஸ் அதை பார்த்து சொல்லுவான், நான் உன்னை மிகைத்து விட்டால் படைப்பில் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நீ என்னை மிகைத்து விட்டால் ஒருபோதும் நான் கட்டுப்பட மாட்டேன். எப்போது ஆதமிற்கு உயிர் கொடுப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய உள்ளத்தில் எதை சுமக்கிறான், இப்லீஸ் பெருமையை சுமக்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பெருமையை இப்லீஸ் சுமக்கிறான். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரூஹை ஊதினான். தன்னுடைய ரூஹ் என்றால் என்ன புரிந்து கொள்ள கூடாது, அல்லாஹ்வுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான் என்று புரிந்து கொள்ள கூடாது. அல்லாஹ் படைத்த ரூஹ் என்ற படைப்பை அல்லாஹ் ஊதினான். அல்லாஹ் படைத்த ரூஹ் என்ற படைப்பை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினான். தன்னுடைய ரூஹ் என்று அல்லாஹ் எதை கூறுகிறான், பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, அப்படி என்ற அல்லாஹ்வுடைய வீடா அது, நாக்கத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய ஒட்டகமா அது, அதற்குரிய மதிப்பிற்காக அல்லாஹ் தன்னையும் இணைத்து சொல்கிறான். அது போல்தான் தன்னுடைய ரூஹ் என்றால் அல்லாஹ் படைத்த ரூஹை ஒரு படைப்பை அல்லாஹ் ஊதினான். இன்று பலர் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரூஹ் தான் உடலில் எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்று சில வழிகட்ட இயக்கங்கள் வழிகட்ட கொள்கையுடையவர்கள் கூறுவது போல கிடையாது. ரூஹை என்பது படைப்பு, அந்த படைப்பிலிருந்து அல்லாஹ் ரூஹை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினான். அந்த ரூஹ் தலையில் முதலிலே செலுத்தப்பட்டது. அல்லாஹு அக்பர். ஆதமை அல்லாஹ் எப்படி படைக்கிறான் பாருங்கள், அப்படி உருவம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் அந்த உருவத்தை வடிவமைக்கிறான். மனிதர்களை படைத்தவன் தன்னுடைய கரத்தால் உருவங்களை வடிவமைத்தான். மனிதர்களை படைத்து தலையில் ரூஹை செலுத்தினான், அது உடலெல்லாம் பரவியது. ரூஹ் வந்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தும்பினார். தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். மனிதன் இந்த பூமியில் பிறந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பதில் கூறினான், இர்ஹமுக ரப்புக், உன் ரப்பு உனக்கு அருள் செய்யட்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுது ஆதம் பயன்படுத்திய வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன, அந்த ரப்புடைய ரஹ்மத் உங்களுக்கு
கிடைக்கட்டும் என்று. அதனால் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருளோடு இந்த உலகம் முடியும் வரை வாழ்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து உயிர் கொடுத்து எழுப்பியதற்கு பிறகு ஆதம் பார்த்தார், அவரை சுற்றி இருந்த படைப்புகளை எல்லாம் பார்த்தார். முதலாவது அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதமே நீ செல், அங்கே மலக்குகள் இருப்பார்கள், அவர்களுக்கு சலாம் கூர், அவர்கள் பதில் சலாம் கூறுவார்கள், அதுதான் உன்னுடைய சமூகத்திற்கும் உனக்கும் முகமனாக அமையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆதமை அல்லாஹ் சித்தூன ஜிராஅன் 60 முழமுடைய உயரமுடைய படைப்பாக அல்லாஹ் படைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறினான், ஆதமே செல், அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு சலாம் சொல். அப்போது சென்றார், அவர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போது மலக்குகள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக வ ரஹ்மத்துல்லாஹ், வ ரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள். இதுவெல்லாம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வருபவை. அஸ்ஸலாமு அலைக வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தி உனக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உன் மீது இறக்கட்டும் என்று அந்த மலக்குகள் பதில் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேச கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்தான், எல்லா படைப்புகளுடைய பெயரையும் அல்லாஹ் அந்த ஞானத்தை இயற்கையாகவே ஆதமிற்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்திருந்தான். சூரத்துல் பக்கராவுடைய 31, 32, 33 வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான், ஆதமிற்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் அறிவித்துக் கொடுத்திருந்தான். முன்னால் காட்டினான், மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறினான், நீங்கள் கூறுங்கள் இதனுடைய பெயர்களை என்று, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்போது மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர எங்களிடத்திலே வேறு கல்வி கிடையாது. அதற்கு பிறகு ஆதமை கூறினான், ஆதமே நீ அறிவியுங்கள் இந்த பெயர்களை. அப்போது அந்த ஆதம் ஒவ்வொரு படைப்புடைய பெயரையும் அறிவித்த பொழுது மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறினான், அலம் அகுல்லக்கும், அலம் அகுல்லக்கும், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னி அஅலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய மறைவானவற்றை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் வெளிப்படுத்துகின்ற மறைமுகமாக்குகின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நான் கூறவில்லையா என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தான், அவர்களுக்கு படைப்புகளுடைய இல்மை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதற்கு பிறகு ஆதமை அல்லாஹ் நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் அழியும் வரை படைக்கப்பட போகின்ற எல்லா படைப்புகளையும் பின்னால் அனுபவிக்க செய்தான். அல்லாஹ் கூறுகிறான், வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் ஸுஹூரிஹிம் ஸுர்ரியதஹும், சுப்ஹானல்லாஹ், அங்கே நாம் இருந்திருப்போம், நீங்கள் இருந்திருப்பீர்கள், இந்த உலகத்திலே மறுமை வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆதமிற்கு பின்னால் நிறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அப்போது நிறுத்தப்பட்டு அவர்களிடத்திலே அவர்களையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி, ஒவ்வொருவரையும் அவர்களையே சாட்சியாக மாற்றி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள் நபியே. அல்லாஹ் என்ன உடன்படிக்கையை மூடு எடுத்துக்கொண்டான் தெரியுமா? அலஸ்த பி ரப்பிக்கும், அல்லாஹ் கேட்டான், நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா? என்ன சொல்லுவோம், பலா ஷஹீதுனா, ஆமியா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப், அதற்கு நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், ஏன் இப்படி நாம் நினைவுபடுத்துகிறோம் தெரியுமா? மறுமை வந்தவுடன் நாங்கள் அதை குறித்து அறிந்திருக்கவில்லையே என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது. அல்லது எங்களுடைய முன்னோர்கள் எதை வைப்பவர்களாக இருந்தார்கள், நாங்கள் அவர்களுடைய சந்ததிகள், அவர்கள் வழிகட்டதால் தான் நாங்களும் வழிகட்டோம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உடன்படிக்கையை, ஆதமிடத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்திலே செய்த உடன்படிக்கையை குர்ஆன் இறக்கப்பட்டவுடன் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த உடன்படிக்கையில் உறுதியை தருவானாக, அந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம் திருமதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆதமை அல்லாஹ் படைத்தவுடன் அவருடைய முதுகை அல்லாஹ் தடவினான், அந்த முதுகிலிருந்து இந்த உலகத்திலே அவருடைய சந்ததிகள் எல்லாம் வெளிப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார் ஆதம், யா ரப், இவர்கள் யார்?
அல்லாஹ் கூறினான், இவர்களெல்லாம் உன்னுடைய சந்ததிகள் ஆவார்கள். அப்போது வெளிச்சத்தோடு ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்தில் ஆதம் கேட்டார்கள், யா அல்லாஹ் இவர் யார்? அல்லாஹ் கூறினான், இவர்தான் உம்முடைய சமூகத்தில் இறுதியாக இறுதி காலங்களில் வரக்கூடிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் அவருடைய வயதாக நீ எதை ஆக்கி இருக்கிறாய்? அப்போது அல்லாஹ் கூறினான், சித்தீன சனா, 60 வருடங்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாள். அப்போது கேட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்னுடைய வயதில் 40 அவருக்கு கொடுத்து 100 முடித்து விடேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தையுடைய இரக்க குணத்தை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய வயதிலிருந்து 40 கொடுத்து அதை 100 பூர்த்தி செய்ய அல்லாஹ், அப்படியே அது ஆக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, அல்லாஹ் மலக்குகளுக்கு அறிமுகப்படுத்தி, வானத்தில் இருந்த படைப்புகளுக்கு அறிமுகப்படுத்தி, உலகத்திலே அல்லாஹ் படைக்கப்போகின்ற எல்லா பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து, ஆதமுடைய சந்ததியிடத்திலே வாக்குறுதியை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் வாங்கி மலக்குகளை அழைத்தார். வாருங்கள் மலக்குகளே, வாருங்கள் வானத்தில் உள்ளவர்களே, எல்லோரும் வாருங்கள் என்று கூறி அல்லாஹ் கூறினான். அஸ்ஸூரத்துல் கஹ்ஃபுடைய 50வது வசனம் அதை சொல்லுகிறது. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ ஆதமிற்கு மலக்குகளாகிய நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ எல்லோரும் சஜ்தா செய்தார்கள் இப்லீஸை தவிர. كَانَ مِنَ الْجِنِّ அவன் மலக்கல்ல, ஜின்னவன். فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக இந்த வசனத்துடைய சட்டங்கள் என்ன? அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான் என்றால் அங்கே இருந்த எல்லா மலக்குகளுக்கும் தான் அந்த கட்டளை. இரண்டாவது என்ன? மலக்குகளை பார்த்துதான் அல்லாஹ் கூறினான் சுஜூது செய்யுங்கள் என்று. இப்லீஸை பார்த்து கூறவில்லையே, ஏன் இப்லீஸ் சுஜூது செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்டால், அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபுடைய 12வது வசனத்திலே இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், قال ما منعك الا تسجد اذ امرتك. உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஏன் இப்லீஸே சுஜூது செய்ய மறுத்தாய்? இப்லீஸை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்டான்? இப்லீஸே உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய்? அப்ப அந்த கட்டளை யாருக்கும் தான்? இப்லீஸுக்கும் தான். மூன்றாவது, இந்த சுஜூது என்ன? அல்லாஹ்விற்கு தானே சுஜூது செய்ய அல்லாஹ் கட்டளையிட வேண்டும், ஏன் மலக்குகளை ஆதமிற்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால், இந்த சுஜூத் இரண்டு அடிப்படைகளை கொண்டு உலமாக்கள் இடத்திலே பதியப்படுகிறது. ஒன்று, இது ஒரு கட்டளை தான். இந்த கட்டளையை மலக்குகள் நிறைவேற்றுவதன் மூலமாக இதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை அவர்கள் அடையலாம். இரண்டாவது, இது சுஜூது தஹியா, கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யப்படுகின்ற சுஜூத். இந்த சுஜூத் எம்முடைய சமூகத்திற்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் இருந்தது, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமூகத்தை தவிர. எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அரசின் மேலே உயர்த்தி விட்டு, ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் சுஜூதில் விழுந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சுஜூத் என்ன? அந்த சுஜூத் மரியாதைக்காக செய்யப்படுகின்ற சுஜூத். இந்த சுஜூதை தான் அல்லாஹ் மலக்குகளை ஆதமிற்கு செய்யுமாறு கட்டளையிட்டான். இதில் ஒரு இணை வைப்பும் ஏற்பட போவது கிடையாது. நான்காவது, ஏன் ஆதமிற்கு சுஜூத்? ஏன் இந்த சுஜூத்? ஒன்றாவது, ஆதமுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. இரண்டாவது, மலக்குகள் அல்லாவிற்கு பணிகிறார்களா அல்லாவிற்கு மாறு செய்கிறார்களா என்று சோதிப்பதற்காக. ஏன் அவர்கள் தான் என்ன சொன்னார்கள்? மனிதர்களை படைக்கும் பொழுது குழப்பம் எழுவிக்கின்ற, இரத்தங்களை ஓட்டப் போகின்ற படைப்பையா நீ படைத்தா படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்களே, அந்த ஒரு சோதனைக்காக. மூன்றாவது, இப்லீஸுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக. என்ன சொன்னான்? சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ் நான் அன கைரும் மின்ஹு, அவனை விட உயர்ந்தவன் நான். ஹலக்குதனி மின் நார் வ ஹலக்குதஹு மின் தீன், களிமண்ணில் இருந்து அவனை படைத்திருக்கிறாய், நானோ நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன். சுப்ஹானல்லாஹ். இந்த பெருமை அவனை காஃபிராக மாற்றியது. இந்த பெருமை
யார் அகமாத் செய்தவனை? அவன் செய்தது இந்த ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் இப்லீஸ் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் யார் அவர்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவன் யார்? அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். இந்த சுஜூதை தான் இப்லீஸுக்கும் மலக்குகளுக்கும் ஆதவருக்கு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்லீஸ் மறுத்தான், புறக்கணித்தான். அல்லாஹ் கூறினான், நான் கட்டளையிட்ட பொழுதும் நீ சுஜூத் செய்யாத காரணத்தால் வெளியேறு, உன்னுடைய பெருமை உன்னை அழிக்கட்டும், வெளியேறு, மறுமை வரை என் சாபம் உண்டாகட்டும் உனக்கு. அப்போது கேட்டான், யா அல்லாஹ், அவகாசம் கொடு, உன்னுடைய படைப்பாகிய இந்த மனிதர்களை முழுவதுமாக வழிகெடுப்பதற்காக எனக்கு அவகாசம் கொடு. அவர்களுடைய மேல், கீழ், வலப்புறம், இடதுபுறம் என எல்லா புறங்களிலும் அவர்களை வழிகெடுத்து முழுவதையும் நரகத்திலே ஆக்கக்கூடிய திட்டத்தை நான் செய்வதற்கு மறுமை வரை அவகாசம் கொடு. அல்லாஹ் அவகாசம் கொடுத்தால் மனிதர்களுக்கு சோதனையாக, மனிதர்களுக்கு பரீட்சையாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதமை அல்லாஹ் படைத்து விட்டான். அல்லாஹ் ஆதமோடு இணைந்து ஒரு பெண்ணை அல்லாஹ் படைத்தான். ஏன்? ஆண் பெண் இல்லாமல் இந்த பூமியில் இயற்கையாகவே வாழ முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. ஆதம் படைக்கப்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தனிமையில் வாடினார் ஆதம். சுப்ஹானல்லாஹ். ஏன்? தன்னுடைய இனத்தில் யாரும் இல்லை, மலக்குகள் கூட்டம் கூட்டமாக, ஜின்கள் கூட்டம் கூட்டமாக, அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் கூட்டம் கூட்டமாக. ஆனால் மனிதன் தனிமையில் வாடினார் ஆதம். ஆதம் சிறிது நேரம் உறங்கினார் அதே கவலையோடு. மீண்டும் விழித்து பார்த்தார், அவருக்கு முன்னால் அழகிய தோற்றத்தில் ஒரு உருவம் இருந்தது. கேட்டார், மன் அன்தி, நீ யார்? கால இம்ரா, நான் பெண். மா இஸ்முகி, உன்னுடைய பெயர் என்ன? ஹவ்வா என்று சொன்னார் அந்த பெண். ஏன் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான்? லி அகூன சக்கனன் லக, உன்னோடு நான் வாழ்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். தந்தையும் தாயும் சந்திக்கிறார்கள், உன்னோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறார். அதற்கு பிறகு ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பிறகு, அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது, சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் படைத்தானா அல்லது சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ் படைத்தானா? இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள் எல்லாம், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் என்ற போன்ற சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு இஸ்ஹாக் போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு படைக்கப்பட்டார்கள். கருத்து வேறுபாடு. ஹைர், அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வா அவர்களையும் படைத்ததற்கு பிறகு கட்டளையிட்டார், யா ஆதம், உஸ்குன் அன்த வஸவ்ஜுகல் ஜன்னா, போ, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் வாழுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஜன்னத்தில் நீங்கள் வாழுங்கள், அங்கே என்ன வேண்டுமோ தடையின்றி சாப்பிடுங்கள். அல்லாஹு அக்பர். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா, என்ன வேண்டுமோ சாப்பிடுங்கள். ஆனால் ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். அதோடு சேர்த்து இன்னொன்றையும் பயந்து கொள்ளுங்கள், நான் நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டு விட்டேன். உங்களுக்கு முன்னால் என்னோடு ஒருவன் சவால் செய்தான், யார்? நான் படைத்த படைப்பாகிய சபிக்கப்பட்ட இப்லீஸ். யா ஆதம், இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஸௌஜிக. சுப்ஹானல்லாஹ். ஆதமே, இதோ இந்த இப்லீஸ் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் எதிரி. நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்ன செய்வான்? அவன் உன்னை ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். ஃபதஸ்கா, அவன் உன்னை இந்த சொர்க்கத்திலிருந்து உங்கள் இருவரையும் வெளியாக்கி விடவேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கை எப்போது செய்கிறான்? நுழைவதற்கு முன்னதாகவே செய்கிறான். அந்த ஷைத்தான் ஏதாவது திட்டம் தீட்டி உங்கள் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி விட வேண்டாம், அதற்கு பிறகு கவலை துக்கப்படுபவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று ஆதமிற்கும் ஹவ்வா அவர்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினார். இருவரும் சொர்க்கத்திலே திரிந்து பறந்தார்கள்.
என்ன வேண்டுமோ அதை சாப்பிட்டார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கும் பொழுது சவாலை வெற்றி பெறுவதற்காக நுழைகிறான் சொர்க்கத்தில் இப்லீஸ். உள்ளே வருகிறான். ஆதம் இடத்தில் தான் இப்லீஸ் வந்தான், வந்து அவருடைய உள்ளத்தில் வஸ்வசாவை ஏற்படுத்தினான். அங்கே பார், அல்லாஹ் உனக்கு தடை செய்தானே அந்த மரம், அது என்ன மரம் தெரியுமா? ஷஜரத்தில் குல்த், அதை நீ சாப்பிட்டால் போதும், நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் இருப்பாய். அது மட்டுமல்ல, அழியாத ஆட்சியாக இந்த சொர்க்கத்திலே உன்னுடைய ஆட்சி அமைக்கப்படும், நிரந்தரமான வாழ்க்கை, அதை சாப்பிட்டால் போதும். முதல் மறுத்தாராதம், இரண்டாவது மறுத்தாராதம், மூன்றாவது மறுத்தாராதம், பிறகு சரி சாப்பிட்டு விடுவோம் என்று சாப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய நினைவோடு அல்ல, ஷைத்தான் அதை மறக்கடிக்க செய்து விடுகிறான். குர்ஆன் சொல்கிறது சூரத்து தாஹா, குர்ஆன் சொல்கிறது சூரத்து தாஹா 115வது வசனம், வலக்கத் அஹிதனா இலா ஆதம மின் கபல், இதற்கு முன்னால் ஆதமிடத்திலே வாக்குறுதியை நாம் வாங்கியிருந்தோம், ஆனால் ஃபனசிய, ஆதம் அதை மறந்து விட்டார், உறுதி இல்லாமல் மறந்து அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்தவுடன் ஷைத்தான் வெற்றி கண்டான், முடிந்து விட்டது முதல் வெற்றி, ஆதமையே முடித்து விட்டோம். ஃபஅக்கலா மின்ஹா ஃபபதத் லஹுமா ஸௌஆதுஹுமா வதஃபிகா யஃஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா. சாப்பிட்டவுடன் ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, நிர்வாணமாக ஆதமும் ஹவ்வாவும் மாறுகிறார்கள். தங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக சொர்க்கத்துடைய இலை தலைகளை பறித்து மறைக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வஅஸா ஆதம், ஆதம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து விட்டார். மாறு செய்தால்தான் பிரச்சனை, அத்துரூப் பாவங்கள் செய்தால்தான் வாழ்க்கையில் பிரச்சனை. பாவங்கள் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதிதான். எப்போ வாழ்க்கையில் கவலை வரும், எப்ப கஷ்டம் வரும், எப்போ தேடுதல் வரும், எப்போது பயம் வரும், பாவங்களை செய்து கொண்டிருந்தார். அதே பாவத்தை யாதம் செய்தார், அதனால் அவருடைய ஆடை அவிழ்க்கப்பட்டது. மறைப்பதற்காக அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இலை தலைகளை தேடி அறிந்தார்கள். அல்லாஹ் அழைத்தான், நாதாஹுமா ரப்புஹுமா, அழைத்தால் நான் சொல்லவில்லையா அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று, நான் சொல்லவில்லையா வாக்குல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், ஷைத்தான் தெளிவான எதிரி என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கவில்லையா? அப்படி இருந்தும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டவுடன் சொன்னார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா وَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. يَا அல்லாஹ், அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்றால், நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ். பாவத்தை உணர்ந்தார்கள், பாவத்தை உணர்ந்தார்கள். இன்று பலர் சொல்லுவது போல ஆதம் பாவ மன்னிப்பை தேடி அலைந்தார், வானத்தை பார்த்தார், அரிசை பார்த்தார், அங்கே முஹம்மது என்று எழுதப்பட்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ்விடத்திலே முஹம்மதின் பொருட்டால் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டார். அல்லாஹ் மன்னித்தான். யா அஹி, இது சஹீஹான ஹதீஸா? அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் என்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே ஆதம் மன்னிப்பு கேட்டதாக பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பாளாக. ஆதம் எப்படி மன்னிப்பு கேட்டார்? யா அல்லாஹ், அநீதம் அழைத்து விட்டோம், எங்களுடைய நஃப்சுக்கு எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறினான், இனிமேல் உங்களுக்கு சொர்க்கத்திலே தங்க முடியாது, எதற்காக உங்களை படைத்தேனோ அந்த பூமிக்கு செல்லுங்க. என்ன சொன்னால் அல்லாஹ், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, சொர்க்கத்திலே ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் சொல்ல, என்ன சொன்னால் பூமியில், இது அல்லாஹ்வுடைய திட்டம், பூமிக்கு ஆதம் செல்லுவார், அல்லாஹ் அறிவானதை. ஆதம் பூமிக்கு மீண்டும் அனுப்பப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அவர்களும்
தங்களுடைய பாவத்தால் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கும் ஹவ்வா அவர்களுக்கும் சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்கினான். சந்ததிகள் பல சந்ததிகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். குழந்தை எப்படி பிறக்கும் என்றால் ஜோடி ஜோடியாக பிறக்கும். ஆதம் அவர்களுக்கும் எம்முடைய தாய்க்கும் எம்முடைய தந்தைக்கும் எம்முடைய முன்னோர்கள் எப்படி பிறந்தார்கள்? ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில், இப்படி மாறி மாறி ஜோடிகளாக பிறந்தார்கள். அந்த சந்ததிகளை பரப்புவதற்காக முதல் கருவில் ஆண் இருந்தால் இரண்டாவது கருவில் இன்னொரு ஆணோடு பிறந்த அந்த பெண்ணை மாற்றி திருமணம் செய்வார்கள். இரண்டாவது கருவில் பிறந்த ஆண் முதல் கருவில் ஆணோடு பிறந்த பெண்ணோடு திருமணம் செய்வார். புரியுதா இல்லையா? இப்படி மாற்றி மாற்றி திருமணம் செய்து சந்ததிகளை அவர்கள் வளர்த்தார்கள். அப்போது முதலாவதாக அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் காபீல், இரண்டாவது பிறந்தவர் தான் ஹாபீல். காபீல் ஹாபீல் காபீல் அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார். ஹாபீல் அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார். காபீல் அழகானவர் அல்ல, ஆனால் அவரோடு பிறந்த அந்த பெண் அழகுள்ள பெண். காபீல் அழகில்லாதவர், அவர்களோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண். அவர்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். ஹாபீல் அழகுள்ளவர், அவர்களோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண் அல்ல. அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார்கள். இப்போ காபீல் என்ன செய்தார்? எனக்கு ஹாபீலோடு பிறந்த அந்த அழகில்லாத பெண்ணை நான் திருமணம் முடிக்க மாட்டேன். எங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது? இங்கதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெண்ணை கொண்டுதான் பிரச்சனை தொடங்குகிறது, சாலிஹான பெண்களை தவிர. அங்க டேஷ் போடலன்னா பிரச்சனை தான் நமக்கு. இங்க சாலிஹான பெண்களை தவிர பிரச்சனை இங்க தொடங்குகிறது. ஒரு பெண்ணை கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான். காபீல் தன்னோடு பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். ஹாபீலுக்கு பிரச்சனை இல்லை, ஹாபீலுக்கு பிரச்சனை இல்லை, எதை ஏற்பதும் அவர் தயாரானார். காபில் என்ன தொழில் செஞ்சாரு? ஹாபில் என்ன தொழில் செய்தாரு? ஆடு மாடுகளை மேய்க்கிறது. காபில் அழகானவரா, ஹாபில் அழகானவரா? காபில் முதலாவது பிறந்த காபில் தான் அழகானவரா, அழகில்லாதவர் ஹாபில் தான். இதுல கரெக்டா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த இருவரும் இப்படி முரண்படும் பொழுது இந்த செய்தி தந்தையாக ஆதமுக்கு செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இதில் நான் தீர்ப்பு செய்ய முடியாது, இந்த சட்டத்தை கொடுத்து அல்லாஹ்வே தீர்ப்பு செய்யட்டும். என்ன செய்யுங்கள்? நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்குங்கள், சதக்கா கொடுங்கள். சதக்கான ஏழையை போய் தேடி கொடுக்க முடியாது. யாரங்க ஏழை? ஒரு மலையில் நீங்கள் வைத்து விடுங்கள், நெருப்பு அதை எடுத்துக்கொள்ளும். எதை நெருப்பு எடுக்கிறதோ அவருடைய கருத்து தான் உண்மையானது. காபீலும் ஹாபீலும் தங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார்கள். காபீல் தன்னுடைய விவசாய நிலத்தில் எது பலகீனமானதோ அதை எடுத்துக்கொண்டு சென்று வைத்தார். ஹாபீல் தன்னுடைய ஆட்டு மந்தைகளில், விளங்கின மந்தைகளில் எது கொளுத்ததோ அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொண்டு சென்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் மாஇதா, வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக். நபியே, ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு ஆதமுடைய அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை. இது கர்ரபா குர்பானன், இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்கினார்கள். அந்த இருவரிடம் இருந்தும் ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னொருவரிடம் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரிடத்தில் ஏற்றுக்கொண்டான்? ஹாபீலிடத்தில் ஏற்றுக்கொண்டான். காபீல்ட்ட விவசாய நிலத்தில் அவர் கீழே உள்ளதை எடுத்து வச்சார, அது அல்லாஹ்
ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே காபிலுக்கு கோபம் வந்தது. அல்லாஹ் கூறுகிறான், ஹாபிலை பார்த்து சொன்னார், அக்குதுலன்னக். அங்க வரி வந்துருச்சு, சைத்தா ஏத்ரா மேல உன்னை விட நீ பெரியவனா? நீதா என்ன வெப்ப பிறந்த, முதல்ல பிறந்த உன் தம்பி அவன், நீ என்னை விட மகிழ்ச்சிருவியா? லஅக்குதுலன்னக், உன்னை கொலை செய்து விடுவேன். அப்போது அவன் சொன்னார் ஹாபில் அந்த முத்தகின், قال انما يتقبل الله من المتقين. நான் என்ன செய்வேன், அல்லாஹ் தக்குவா உடையவர்களிடமிருந்து வரக்கூடியதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மேலும் சொன்னார், என்னை கொலை செய்வதற்காக உன் கரத்தை நீ விரித்தால் நான் ஒருபோதும் உன்னை கொலை செய்வதற்காக என் கரத்தை விரிக்க மாட்டேன். ஏன்? இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் என் ரப்பை பயப்படுகிறேன். என்னுடைய பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சுமந்து நரகத்தில் செல்லுவாய், அதையே நான் விரும்புகிறேன். வதாலிக ஜஸாவுல் ஜாலிமீன், உன்னை போன்று உடன் பிறந்தவர்களுக்கு அநீதம் இழைப்பவர்களுக்கு கூலி அதுவாகத்தான் இருக்கும். நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். யார் தண்டிக்கட்டும்? அல்லாஹ் உன்னை தண்டிக்கட்டும். அவனுடைய வெறி கூடியது, ஆசை அதிகரித்தது. சைத்தான் சொன்னான், உன்னையே எதிர்த்து பேசலாம் ஒன்று. எப்படி கொலை செய்வது தெரியாது மனிதனுக்கு, தெரியுமா கொலை செய்வது? தெரியாது. யாருக்கு தெரியும்? இந்த பூமியில முன்னாடியே குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்த ஜின்னிடத்துக்கு தெரியும். ஜின்னிடம் தான் இப்லீஸ். எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சைகை செய்து காட்டினான். பாறையில் எடுத்து தலைய மோது, அவர் தலை வெடிக்கு இறந்துருவார். அது போலவே காபீல் ஹாபீலை கொலை செய்தார். நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆக்கினார். கொலை செஞ்சுட்டு முன்னாடி பாடி கிடக்குது, வந்து உட்கார்ந்துட்டார். என்ன செய்யறது, இறந்துட்டாரோ? அவருக்கு என்ன பேச்சு வரல, மூச்சு வரல, சாப்பாடு இல்லை, எதுவும் இல்ல, படுத்திருக்காரு. அதான் இறந்ததுன்னு அவருக்கு தெரியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனை தேடுகிறார்கள், ஹவ்வா மகனை தேடுகிறார்கள். இருவருக்கும் செய்தி செல்லுகிறது, மகனை மகன் கொலை செய்து விட்டார். காபில் எப்படி இவரை அடக்கம் செய்வது, என்ன செய்வது இந்த பாடியை என்று தெரியாமல் கவலையில் வாடுகிறார். அவர் திருந்தல, தௌபா கேட்கல, கவலைப்படல. எது கவலைப்படுறாரு, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு காகங்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒன்று இறந்த காகம், ஒன்று உயிருள்ள காகம். அந்த இறந்த காகத்தை, உயிருள்ள காகம் புதைக்கிறது குழியை தூண்டி. அப்போது சொல்கிறார், நஷ்டமே, இது போன்று நான் செய்திருக்க வேண்டாமே என்று அந்த பாடியை, அவருடைய ஹாபிலுடைய உடம்பை அங்கேயே புதைத்து மக தந்தையும் தாயையும் விட்டு தூரமாக சென்று விடுகிறார். அவ்வளவுதான் வரலாறு. அதுக்கு மேல ஹாபில் என்ன ஆனார் சொல்லி பலர் எழுதி வச்சிருக்கக்கூடிய வரலாறுலாம் உண்மையான வரலாறு கிடையாது. அவர் அங்கே விட்டு தூரமாக சென்று விடுகிறார். அதுக்கு பிறகு அவருடைய சந்ததிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் பெருகுகிறது. ஆதம் இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் வாழ்வதாக அல்லாஹ்விடத்திலே வாக்கு வாங்கினார். ஆதம் அவர்களுக்கு 960வது வருடம். சொல்லுகிறார், நோய்வாய்ப்படுகிறாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்தின் கனிகளை புசிக்க நான் ஆசைப்படுகிறேன். மகனை அழைத்தார், என் பிள்ளைகளே, சொர்க்கத்துடைய கனி எங்காவது இருந்தால் தேடி எடுத்து வாருங்கள், இந்த நோயில் அதை சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொர்க்கத்தை பார்த்தவர், அந்த கனிகளை புசித்து வளர்ந்தவர். அவருடைய மகன் கிளம்புகிறார்கள். செல்லக்கூடிய வழியில் சில மலக்குகள் சந்திக்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என் தந்தைக்காக கனிகளை எடுக்க செல்கிறோம். யார் உங்கள் தந்தை? ஆதம். அப்படியா, அவருக்கு வாழ்வு முடிய போகிறது, இனி அந்த கனிகள் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது என்று அந்த வானவர்கள் கடந்து வீட்டுக்கு வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். ஆதம் அவர்களே, உங்களுடைய வருடம் முடிந்து விட்டது, உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டும், தயாரா? நபிமார்களிடத்தில் அனுமதி கேட்கப்படும், உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் அனுமதி கேட்கப்படும், தயாரா? ஆதம் சொன்னார்கள், அல்லாஹ் 1000 ஆண்டுகள் தானே சொன்னான், நீங்க 960 வந்து நிற்கிறீங்களே. அப்படியா, அல்லாஹ் 1000 தான் சொன்னான், உங்களுடைய தாராள மனப்பான்மையால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயதை கொடுத்து விட்டீர்கள், அது கணக்கு முடிந்து விட்டது, அவ்வளவுதான் ஆண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியா, மகிழ்ச்சியோடு வருகிறேன். சுபஹானல்லாஹ், ஏன் மகிழ்ச்சி? எங்க சொல்ல போகிறார்கள்?
சொர்க்கம் மறுபடியும் அல்லாஹ் என்னை எதிலிருந்து வெளியாக்கினானோ அதிலிருந்து நான் சொல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள், நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்ன சொன்னார்கள், மறந்து சொன்னார்கள், நான் கொடுக்கவில்லை. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதம் மறுத்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் மறுப்பார்கள். ஆதம் மறந்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் மறப்பார்கள். ஆதம் தவறு செய்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் தவறு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்ம மறக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தை நோக்கி கிளம்பினார்கள். அதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது காலம் வாழ்ந்தார்கள், அவர்களும் மரணமானார்கள். ஆதம் நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர், ரசூல் அல்ல. ஆதம் ரிசாலத்தோடு, ஒரு நபித்துவத்தோடு, ஒரு ரிசாலத்தோடு இந்த பூமியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை, ஒரு நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான். தெளிவாகவே சொல்லுகிறேன், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான். அதனால் முஃமின்களாக நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். முஃமின்களாக வாழ்ந்தால், அங்கே சொல்லுகிறார், முஃமின்களாக வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆசைப்படுகிறார். ஒரு முஃமின் அல்லாஹுவை சந்திக்க எப்போது முடியும்? மரணத்திற்கு பின்னால். ரூஹ் அவனை சந்திக்கும், அவனுக்கு சுஜூத் செய்யும். அல்லாஹ் கூறுவான், அடியானுடைய இந்த பெயரை நன்மைகளுடைய உயிர்களை எழுதக்கூடிய பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்ப்பதுதான் ஒரு முஃமினுடைய மகிழ்ச்சி. அதனால் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே மரணம் தான். மரணம் ஒருவர் அடைந்து விட்டால் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு முஃமின் மரணமாகிவிட்டால் தூதர் சொன்னார்கள், 3 நாளுடைய கவலை போதும். இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தபியாட், அவ்வளவுதான், 3 நாள் தான். அதுக்கு மேல கவலை என்பதே, கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதே கிடையாது. மனைவிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு சட்டத்தை கொடுத்திருக்கிறான், அது வேறு முறைக்காக. ஆனால் கவலை ஏன் ஒரு முஃமின் இருந்தால் படக்கூடாது? நீ என்ன தற்காலிக உலகத்தில் தானே வந்துட்டு போயிருக்க, நிரந்தரமான உலகம் எங்க இருக்கு? சொர்க்கத்தில். இங்கே நீ மூமினாக வாழ்ந்தால், நீ மரணமாகிவிட்டால், உன்னுடைய சந்ததிகள் மூமின்களாக வாழ்ந்திருந்தால், சிறிது காலம் தான் கடந்து வந்தால் அங்கே உங்களை சந்திக்கலாம். முடிவ முடியாதா? முடிவ முடியாதா? சுப்ஹானல்லாஹ், ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது, 5 வருஷம் போகல, கவலைப்படுவீங்களா? குழந்தைங்க கவலைப்படுவாங்களா? தந்தை இல்லையே, தாய் இல்லையே, மாணவி இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்? சந்திக்கலாம், அதுக்கு பிறகு எப்ப விரும்பினாலும் சந்திக்கலாம். ஒரு மூமின் மரணமாகிவிட்டால் அவனுக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் மறுமை வருவதற்கு கண்மூடி முழிச்ச மாதிரிதான் இருக்கும். கண்மூடி முழிச்ச மாதிரிதான் இருக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது, எந்த காலமும் நீண்டு இருக்காது. ஒரு முஃமின் மரணமானால் மறுமையில் முஃமினை சந்திக்கலாம். தற்காலிக பிரிவு தான் உலகத்தின் பிரிவை தவிர நிரந்தரமான பிரிவு முஃமின்களுக்கு கிடையாது. அதனால் முஃமின் மரணமாகும் பொழுது மகிழ்ச்சியோடு தான் மரணமாவான். ஒய்ஃப் இருக்காங்களே, பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்களே, பார்க்க முடியுமா, என் பிள்ளைய, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரே, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்கார்றது முஃமினுடைய தன்மை கிடையாது. முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இருப்பான். முஹம்மது ரசூலை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் வேண்டும்? இந்த உலகத்திலே யாரும் இழக்காத இழப்புகளை எல்லாம் தூதர் இழந்தார்கள். எங்கேயாவது அவங்க வாழ்க்கையில் அந்த கவலை பிரதிபலிச்சுச்சா? அபு தாலிபுடைய மரணம், ஹதீஜா அவர்களுடைய மரணம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், பெண் குழந்தைகளும் சிலர் மரணம், மனைவிமார்களுடைய மரணம், ஏதாவது ஒன்று பாதிச்சுதான் தூதர் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்தாங்க நபித்துவத்தை விட்டுட்டு சொல்லுவாங்களா? உணர்ந்தார்கள் அவர்கள், இது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. நாம் மறந்த ஒரு முக்கியமான கட்டளை, தூதர் சொன்ன கட்டளை, இந்த பூமியில் ஒரு வழிபோக்கனை போன்று, ஒரு பாதையை கடப்பவன் போன்று நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள், வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கும் இன்னொன்றுக்கும் உதாரணம், துன்யாவிற்கும் உதாரணம்,
ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்வதை போன்றுதான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பையனுக்கு என்னங்க இருக்கும், கூட இருக்கும்போது அவருக்கு என்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம பையனா இருந்துட்டு எதெல்லாம் வச்சிருக்கோம், நாலு தலைமுறைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அவர் வீட்டுல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, அங்க 40 பேருக்கு என்ன தேவையோ அது எல்லாம் இருக்கும். ரெண்டு பேர் தான் சமைக்கணும், அவங்க சமைக்கிறது 10 பேருக்கு, 8 பேர் எங்கதான் குப்பையில தான் போகணும். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். ஒரு வழிபோக்கனை போன்று வாழ், ஒரு பயணியை போன்று வாழ். இன்று மரணமானால் எந்த கவலையும் இல்லாமல் செல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்தில் சிரித்தார்கள், மரண நேரத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மலக்குள் முகத்தை சந்தித்தார்கள். நபி ஆதமுடைய வரலாறு எம்முடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளை கொடுக்கிறது. ஒருவேளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளரவில்லை, அல்லாஹுவை நோக்கி திரும்பினார்கள். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், தன்னுடைய சந்ததிகளை எப்படி வளர்த்தார்கள், அவர்கள் கட்டளைகளை மீறும் பொழுது கூட அல்லாஹுவின் மன்னிப்பை குறித்து, அல்லாஹுவின் அருளை குறித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை செய்தார்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு, அந்த படைப்பால் தான் இந்த பூமி முழுவதும் கண்ணியம் அடைந்திருக்கிறது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரையும் நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அவர் யாரா இருக்கலாம், அவர் கிறிஸ்தவரா இருக்கலாம், யூதரா இருக்கலாம், இந்த பூமியை பொறுத்தவரை அந்த வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது. எல்லோரும் சமதரமாக மதிக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை தருவானாக. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலிருந்து படிப்பினைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நபியுடைய ரசூலுடைய வரலாற்றோடு அடுத்த அமர்வை தொடர்வோம். அக்கூலு கௌலி ஹாதா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.